அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை ஐடியா சேனல். நான் என்னோடய சேனலில் எனக்கு தெரிஞ்ச எல்லா சின்ன சின்ன ஐடியாஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஹிஜாப் பின் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் நான் சொல்ல போகிறேன். வீட்லேயே டெக்ரேட்டிவாக, ஸோ அதுக்கு சில்க் த்ரெட்டு, அதுக்கப்புறம் மூக்கு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், பால் செயின், ஃபெவிக்கால் அல்லது ஃபெவிக் த்ரைட், ஓகேங்களா? ஃபெவிக் த்ரைட் தான் பெஸ்ட், ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு நான் பேஸை வந்து இந்த பாக்ஸோட மூடியை தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க நார்மலா ஸ்வீட் பாக்ஸ் அல்லது வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இது வந்து ஹீட் பண்ணி கட் பண்ணுங்கிறதுலாம் இல்லை, ஜஸ்ட் நார்மலா சிசர்ல கட் பண்ணாலே வந்துடும். இப்போ வந்து இந்த ஊக்கோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் செவ்வக வடிவத்துல இதை வந்து கட் பண்ண போறேன் நீளமா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஊக்கையும் அந்த நம்ம பேஸ் கட் பண்ணிட்டு பாருங்க, அந்த இதையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, சில்க் த்ரெட்டை வந்து எப்படி எப்போதுமே ரேப் பண்ணி கட் பண்ணிக்கோ, ஸ்ட்ரைட் சில்க் அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஏற்கனவே நான் எப்படிங்கிற பேஸ் சொல்லியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கான இது ரெடி பண்ணிட்டேன். நார்மலா இருந்த சின்ன இதுவாக இருந்தாலுமே லாங்காகவே எடுத்துக்கோங்க, அப்போதான் ஃபுல்லாக வரும். இல்லைன்னா எனக்குலாம் பாதியோடய கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த இதில் வந்து ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் லைட்டாக சுத்திக்கலாம், ஏன்னா அப்போ தான் அடுத்து வந்து நம்ம ஊக்க வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் சேஃப்டி பின்னை வந்து இதோட சேர்த்து அட்டாச் பண்ணி உள்ளே விட்டு நல்லா ரேப் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன், ஓகேங்களா? அதாவது அதோட ஒட்டி வச்சேன், தனியாக இல்லை, சேர்த்தாப்புல வச்சு, அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு இது ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இது எப்படி வந்து நெக்ஸ்ட் வந்து மேலே கொஞ்சம் பாதி இருக்கு இல்லையா, அதையும் நான் சுற்றி நல்லா ஒட்டி முடிச்சுட்டேன். இப்போ பாருங்க, இது முடிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான் ஃபினிஷ். இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதை நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். இதுல இன்னும் பேஸ் வந்து கட் பண்ணி வெவ்வேறு ஷேப்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன அப்படின்னா, ஓவல் ஷேப்பு, அப்புறம் ஸ்பைஸ் ஷேப்பு, ஃபைனலா சர்க்கிள் ஷேப், இந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு இது நான் ட்ரை பண்ணேன். பட் அதுல வந்து ஃபைனலா ஸ்கொயர் மட்டும் நல்லா வந்தது. பட் சர்க்கிள் ஓவல்லாம் அந்த அளவுக்கு நம்ம ரேப் பண்ண முடியலை. நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன், ஓகேங்களா? இப்போ நான் அந்த ஸ்பயர் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஓரத்தில் நூல் ஒட்டிக்கிற மாதிரி பண்ணுறேன், அப்போ தான் வந்து அந்த சைடில் உள்ளதுலாம் தெரியாது இல்லையா. அதுக்காக இதை வந்து எந்த மாதிரி நம்ம ரேப் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூக்கை வந்து நல்லா சென்டரில் வச்சுக்கிட்டு தொங்குற மாதிரி வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டே வந்தாலும் நல்லா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு கூட நான் சாட்சாப்பில் வச்சு பண்ணேன், பட் அது அந்தளவுக்கு ஈஸியாக இல்லை. இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது, இந்த மாதிரி சுற்றும்போது கொஞ்சம் டைப் பண்ணவும் முடியுது. ஆனால் நம்ம நூல் வந்து எடுக்கும்போது வளையல் இதெல்லாம் செய்யும்போது எப்படி எடுப்போமோ, நல்லா அழகாக நீட்டாக அந்த மாதிரி நல்லா லாங்காகவே எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக எடுத்தது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரலை, பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக. பாருங்க, பாதியோட கூட முடிஞ்சிருச்சு, அதனால நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் கடைசி நேரத்தில். இப்போ ஃபைனலாக நான் வந்து இப்போ ஸ்கொயர் ஷேப்பும் முடிச்சுட்டேன். ஸோ ரெண்டையுமே ஒரு ஷாலில் நான் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன பின் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஸ்கொயரில் வந்து வெளியில் தெரியல. அதே மாதிரி இன்னொரு நம்ம வந்து போட்டிருக்க ஷேப்புமே நீளமான பின் அப்படிங்க, அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பில் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் எந்த சேஃப்டி பின் வந்து சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேஸை கட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லா வெளியில் தெரியாது, ஓகேங்களா? இதே இதை சாரீஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகாகவே இருக்கும். இன்னும் டெக்ரேட்டிவாக அழகாக டிசைன்ஸ்லாம் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி பண்ணலாம். நான் மற்ற டிசைன்ஸையும் நான் கண்டிப்பாக இன்னொன்று ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் எதுலையுமே சேஃப்டி பின் வெளியிலேயே தெரியல. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.